வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 12 மாவட்டங்களின் 69 பிரதேச செயலகங்களில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி 34,492 குடும்பங்களைச் சேர்ந்த 134,484 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனர்த்தம் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். 240 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் 1 வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. 1,753 குடும்பங்களைச் சேர்ந்த 6,963 பேர் தற்போது 81 பாதுகாப்பு இடங்களில் தங்கியுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சில நாட்களாக பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கம்பஹா மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 20,553 குடும்பங்களைச் சேர்ந்த 82,839 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் கொழும்பு மாவட்டத்தில் 10,914 குடும்பங்களைச் சேர்ந்த 40,231 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் என புவியியல் துறை தலைவர் கலாநிதி நவநா பிரதீபர் ராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இன்று முதல் கனமழை கிடைக்கும் எனவும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இந்த மழை தொடரும் என்றும் புயல் துறை தலைவர் கலாநிதி நாவன பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தாழமுக்கம் காரணமாக கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டரை விட அதிகமான வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நிலப் பகுதிகளில் காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் 22 அன்றும் வங்களா விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலையை தொடர்ந்து ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கழுகங்கை நீர்மட்டமானது மகுர பகுதியில் அதிகரித்து வருவதுடன் ஜின்கங்கை நீர்மட்டமானது பத்தேகம பகுதியிலும் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த ஆறுகளை அண்டிய தாழ்நிலப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கழனிகங்கையின் நலகம பகுதியிலும் அத்தனகல ஓயாவின் துணமிலை பகுதியிலும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கை மற்றும் பாதுக்க பிரதேச பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் எகிலியகொட கிரியல்ல கெலவான ரத்னபுரி குருவிட்ட மற்றும் எலபாத் ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் 2 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் மாவனெல்ல கேகாலை வரக்காப்போல தெஹியோவிட்ட மற்றும் ஜட்டியந்தோட்ட ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் ஹொரண வலல்லாவிட்ட தொடங்கொட இங்கிரிய மற்றும் மத்துகம ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் 2 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுமாயின் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையால் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுமாயின் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் வெள்ளம் மற்றும் ஏனைய இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுமாயின் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கும் அதிகாரம் மாகாண பிரதான செயலாளர்கள், மாகாண கல்வி செயலாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவுடன் கலந்துரையாடியதன் பின்னர் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் முறையான சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலையால் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் முறையான சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அத்தியாவசியமானது என சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் சிறுவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட மருத்துவர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தீவிர அரசியலிலிருந்து தற்காலிகமாக ஓய்வு பெற்றுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தீவிர அரசியலிலிருந்து தற்காலிகமாக ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்.
தனது எதிர்கால அரசியல் பயணம் தொடர்பில் கண்டியில் தனது ஆதரவாளர்களை சந்தித்த போது இவ்வாறு குறிப்பிட்டார். நான் அரசியல் அனாதை இல்லை, அரசியலில் இருந்து தற்காலிகமாக ஓய்வு பெறுகிறேன். ஆனாலும் எனக்கான மக்களின் ஆதரவு அப்படியே உள்ளது. ஒரு வர்த்தகராக நான் சம்பாதித்த பணத்தை விட அரசியலில் ஈடுபட்டு பெறப்படும் மக்களின் அன்பு மதிப்புமிக்கது. நீதிமன்றத்தின் மூலம் நீதி கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளது. நிரபராதியாக அரசியலுக்கு வருவேன். சுமார் 31 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தற்செயலாக அரசியல்வாதி ஆனேன். எனது தாத்தா பண்டாரநாயக்கவின் அரசின் செனட் சபையில் இருந்தார். எனக்கு கெஹிலி என்ற பெயரை பண்டாரநாயக்கவி வைத்தார். தீவிர அரசியலில் ஈடுபட எனக்கு விருப்பமில்லை. நான் ஒரு நல்ல வெற்றிகரமான வர்த்தகர். அரசியலில் இருக்கிறேனோ இல்லையோ எந்த நேரத்திலும் உதவி செய்ய காத்திருக்கிறேன். இது வெற்று வார்த்தைகளால் சொல்லப்பட்ட ஒன்றல்ல, இதயத்தில் இருந்து சொல்லப்பட்டது. පෞගිය කාලය ඇති වෙච්ච සිදුවීම් එක්ක අර තාව කාලිකව දේශපාලනේ රත් විය යුතුයි කියලා තීන්දුව ගත්තට පස්සේ ජාල්පණම් බඩබරාචි කලක බලිකණ්ඩියල් ඉඩම්පෙච්ච විවතල් ඉරුවර් කායමඩින්දුලනර් ජාල්පණම් බඩබරාචි කලක බලිකණ්ඩි රාණවම් පොලිස් ඉනේඳ සෝදනි සාවඩියල් නේට ඉඩම්පෙච්ච විවතල් ඉරුවර් පඩ කායමඩින්දුලනර් முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதியை குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த சோதனை சாவடியில் இரவு வேளையில் தெளிவாக இனம் காணக்கூடிய மின்விளக்கு சமிச்சைகள் இன்மை காரணமாக குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயமடைந்த நிலையில் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் பரிசுத்துறை ஆதரவு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிகட பகுதியில் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 15 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜகிரிய வெளிகட பகுதியில் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 15 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடம் இருந்து 15 தொலைபேசிகளும் 15 கணினிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பாக பல தகவல்கள் பதிவாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட 200 மேற்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் நீர்க்கட்டணம் செலுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கான நீர்க்கட்டணங்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் 41 பேர் இன்னும் செலுத்தவில்லை என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை பொது விதிகளுக்கு அமைய குறித்த 41 பேருக்கும் எதிராக எவ்வித விசேட சலுகைகளும் இன்றி சுற்றறிக்கைகளுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு அறவிடப்படாத நீர்க்கட்டணங்கள் 9 மில்லியன் ரூபாய் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட உள்ளதுடன் கழனி மற்றும் கம்பகா பிரதேசங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றும் நாளையும் மூடப்படும் என மேல்மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எல்பிடிய பிரதேசபை தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 26 இடம்பெற உள்ள எல்பிடிய பிரதேசபை தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. இன்றைய தினம் அஞ்சல் மூலம் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 18 அஞ்சல் மூலம் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் எல்பிடிஏ பிரதேசபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தன. எனினும் அங்கீகரிக்கப்பட்ட 8 அரசியல் கட்சிகளும் 1 சுயேட்சை குழுவும் தங்களது வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் எதிர்வரும் 26 நடைபெறவுள்ள எல்பிடிஏ பிரதேசபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நேற்று முன்தினம் அஞ்சல் நிலையங்களில் கையளிக்கப்பட்டுள்ளன. அவை எதிர்வரும் 17 முதல் 20 வரை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறுதி வரை இலங்கை தமிழிசுக் கட்சியிலேயே பயணிப்பேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். தன்னை கட்சியிலிருந்து செல்ல வைப்பதற்கு சிலர் முனைவதாகவும் தான் கட்சியை விட்டு ஒருபோதும் செல்லப்போவதில்லை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழிசுக் கட்சியின் வேட்பாளர் அறிமுகக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
இலங்கை தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை அடித்தளமாக வைத்து ஒரு சமஷ்டி கட்சி என்ற பெயரோடு தமிழர்களுக்கு இணைந்த வடகிழக்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை அடிநாதமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனுடைய கொள்கை திரளாது, அதனுடைய அந்த தாகம் தீராது, அதனுடைய அடிப்படை வரலாறுகளை நிராகரிக்காமல் எங்களுடைய கட்சி இப்பொழுதும் அந்த நிலையான பயணத்தை செய்கிறது என்பதுதான் மிகவும் தெளிவான ஒரு விளக்கம். ஏதோ நடந்து என்னவோ நடக்க போகிறது, ஏதோ மாற்றம் வரப்போகிறது என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கிறோம். நல்லது நல்லது நடக்கிற பொழுது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் அதனோடு இணைந்து போகவும் அந்த மாற்றத்தோடு சேர்ந்து சிஸ்டம் சேஞ்ச் எங்களுக்கான தமிழர்களுக்கான அந்த உரித்துடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை நோக்கி நகர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவேதான் தென்னிலங்கையில் இன்று ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றம் சில வேளைகளில் அது ஒரு மாயையாக இருக்கலாம், அல்லது சில வேளைகளில் அது ஒரு நீண்ட பயணத்துக்கான தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் அது நல்லதாக இருந்தால், அது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால், அது எங்கள் இனத்தையும் அரவணைத்து செல்லுமாக இருந்தால் நாங்களும் உங்களோடு கைகோர்க்க தயார் என்பதை தென்னிலங்கை அரசியலுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் 15 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் இந்த தேர்தல் களம் எங்களுக்கான ஒரு மாற்றத்தை தருகின்ற களமாக மாறும். இல்லை, நாங்கள் அதில் இருந்து நாங்கள் பின்வாங்கினால், எங்களுடைய மக்கள் சரியான முடிவுகளை எடுக்க தவறினால் நாங்கள் தோற்று போன இடமாக மாறிக்கொண்டே இருக்கும். எங்களிடம் இருக்கிற இயலமைகள் எங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். நான் ஒரு காலம் கட்சியை விட்டு போமாட்டேன். என்ன சில பேர் போக பண்ண முனைகிறார்கள், ஆனால் நான் போக மாட்டேன். நான் ஒரே ஒரு கட்சி அரசியல் என்பது இலங்கை தமிழரசு கட்சியில் தான் இணைந்து கொண்டது. ஆகவே என்னுடைய கட்சி என்பது இலங்கை தமிழரசு கட்சி. அந்த கட்சியை இருந்து போகின்ற எண்ணமும் அல்லது விட்டுட்டு விலகிலை விலத்தி நிற்கின்ற எண்ணமும் எனக்கு இல்லை. சிலர் என்னை விலத்தி விடுவதற்கு முயற்சிக்கலாம், கடைசி வரை போராடுவேன். நான் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக இருந்தும் கூட இன்று வழக்கில் இருக்கிற ஒரு தலைவர், யோசித்து பாருங்கள். அதையும் தாங்கி சவால்களுக்கு முகம் கொடுத்து எங்களுடைய கட்சியிலேயே வழக்கு போடப்பட்டு நான் ஒரு தலைவராக செயல்பட முடியாமல் இருக்கிறேன் என்றால் அந்த சவால்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இந்த கட்சியிலே இருக்கிறேன். அண்மை காலங்களிலே என் மீதான ஒரு சேறு பூசல்கள் அல்லது என் மீதான மிகப்பெரிய பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. ஸ்ரீதரன் பார் கோமீட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தார். நான் ஒரு பார் லைசன்ஸுக்கும் அல்லது ஏதாவது மதுச்சாலைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு கடிதம் கொடுத்திருந்தால் அதை காட்டணும். அதை காட்டாமல், அதை சொல்லாமல், அதை வெளிப்படுத்தாமல் வெறுமனே ஊகங்களின் அடிப்படையில் எழுதுவதை தயவு செய்து தவிர்க்க. நான் குந்தகமான முறையில், குதர்க்கமான முறையில் என் மக்களுக்கு நான் எந்த விதமான அநியாயங்களையும் செய்தவன் இல்லை. என்னுடைய கட்சியினுடைய ஒற்றுமை, என்னுடைய கட்சியினுடைய இருப்பு, எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, எங்கள் மக்களுக்கான ஒரு எதிர்காலம் என்பதற்காக நான் எப்பொழுதும் இலங்கை தமிழர் கட்சியினுடைய உறுப்பினராக தொடர்ந்தும் உங்களோடு பயணிப்பேன். தமிழரசு கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லாத நிலையில் அந்த கட்சியில் இருந்து வெளியேறியதாக மிதிலை செல்வி ஸ்ரீ பத்மநாதன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியில் ஊடக பேச்சாளர் என தன்னைத்தான் கூறிக்கொள்ளும் ஒருவரின் கருத்துக்களுக்கு சலாம் போடாத காரணத்தினால் தமிழரசு கட்சியில் நீண்ட நாள் பயணித்த ஆளுமை மிக்க பெண்களை போட்டியிட விடாமல் தடுத்தார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் கொழும்பு கிளை செயலாளர் மிதிலை செல்வி ஸ்ரீ பத்மநாதன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழரசு கட்சியிலிருந்து நான் விலகினதுக்கான முக்கியமான காரணம், அங்கு ஒரு ஜனநாயகம் இல்லை, காந்தோடித்தனமான செயற்பாடுகள் தான் இருக்குது. அது ஒரு தமிழ் ஒரு கட்சி என்றது இல்லாமல் கட்சிக்குரிய பதவிகளுக்குரிய வேலையில் ஒன்றும் இல்லை. ஊடக பேச்சாளர் தான் கட்சியை நடத்துறது. அவர் நினைக்கிறார்களே சேர்ப்பார், நினைக்கிறார்களே விலத்துவார், அதுதான் நடந்து கொண்டிருக்குது. இந்த முறை நிறைய பெண்கள் விண்ணப்பித்திருந்தார்கள், தாங்களை சவுதியுள்ள பெண்களாக இருந்தார்கள் நிறைய பேர். அவர்கள் தாங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை கரிசனையே கொள்ளவில்லை என்றதான் நான் கேள்விப்படேன். அதை எடுத்து பார்க்கவே இல்லை. அதை விட்டுட்டு ஊடக பேச்சாளர் என்ன செய்திருக்கிறார், எல்லா காடு மேடு எல்லாம் திரிஞ்சு ஆள் தேடி கொண்டு வந்து இப்போ போட்டிருக்கிறார் ரெண்டு பெண்களை. ஆனால் தமிழரசு கட்சிகளில் இருக்கிற பெண்களோட விண்ணப்பங்கள் எதுவுமே கரிசனையில் எடுத்துக்கொள்ளப்படையில பரிசீலிக்கப்படவும் இல்லை. அதில் இருக்கிற ஆண்களோ, ஆண்கள் கூட சலாம் போடுற ஆண்களாக இருக்கிறமே தவிர ஒரு கேள்வி கேட்குற ஆண்களாக இல்லை. தெரிவுக்குழுன்ற ஒன்று இருக்குது, தெரிவுக்குழுவில் இருக்கிறார்கள், தாங்களே தங்கட பெயர்களை சொல்லி தாங்களே அதில் வந்து இருப்பினமே தவிர வாழ்க்கை வேட்பாளர்களை ஆகிக்கொள்ளுவினா. தமிழரசு கட்சியிலேயே பெண்களை வச்சிருக்கிறதே தேர்தணி போடுறதுக்கு தான், மற்றவங்களை வேறொன்றுக்கு வச்சிருக்கிறது இல்லை. அங்கே பதவியை கொடுத்து அவைய மேலே கொண்டு போக மாட்டேன் ஆளுமுள்ள பெண்கள் இருந்த ஆண்களை பெண்களையே சரியான இடத்துக்கு கொண்டு போகலை. ஊடக பேச்சாளர் தானே தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறவர் தான் தெரிவு செய்வார் பெண்களை. பாராளுமன்ற தமிழ் பெண்கள் எவருமே இல்லை என்ற நிலை தான் ஆகி போயிருக்குது இப்போ.
இலங்கை தமிழிசு கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒன்று மட்டக்களப்பு சங்கலடியில் நடைபெற்றது. இலங்கை தமிழிசு கட்சியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் நேற்று மட்டக்களப்பு சங்கலடியில் நடைபெற்றது. தமிழிசு கட்சியின் ஏறாவூர் பற்று கிளையில் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் விவசாய அமைச்சர் கினா துரராஜசிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேட்பாளர்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். தமிழிசு கட்சியின் முன்னாள் உபதலைவர் பொன் செல்வராஜா மறைந்து ஒரு வருடம் நிறைவேறும் நிலையில் அவருக்கும் கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த சம்பூர் பிரதேசத்தில் அந்த வளமான மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டு அந்த இடத்தில் எங்களுடைய மக்கள் பயிர் செய்ய முடியாத நிலையில் அகதிகளாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த போது அந்த மண்ணை மீட்டுக் கொடுத்த கட்சியும் இந்த தமிழரசு கட்சி தான். ஆகவே தமிழரசு கட்சி என்று பல்வேறு விதத்திலும் பலவிதமான சாதனைகளை அல்லது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றினாலும் அதனை அற்ப சொற்பமான அரசியல் ஆசைகளுக்காக மண்டியிட்டு அரசியல் செய்கின்றவர்கள், பணத்துக்காக பதவிக்காக அரசியல் செய்கின்றவர்கள் அதனை கிஞ்சித்தும் பார்ப்பதில்லை. ஒன்று சொன்னார்கள், இந்த இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 24 மணித்தியாலத்திற்குள் மயிலத்தமிழ் மாதவனை பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக்கி தருவோம் என்று சொன்னார்கள். என்ன நடந்தது? 4 ஆண்டுகள் கடந்து விட்டது, எதுவும் செய்யவில்லை. இணக்கப்பாட்டு அரசியல் அல்லது கூட்டு அரசியல் மூலமாக நாங்கள் சாதனைகளை குவிப்போம் என்று சொன்னார்கள், எதனையும் செய்யவில்லை. இன்று மயிலத்தமிழ் மாதவனை என்கின்ற இடங்களில் உண்மையில் போராட்டம் நடத்தி அவர்கள் இன்றும் காலூன்றி கொண்டிருந்தாலும் நிலையாக காலூன்றாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி தமிழரசு. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று இடம்பெற்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் பகவந்தலாபு பகுதியில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனிதி காம்பரம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதி தலைவரும் நுவலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் உதயகுமார் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர். இன்னைக்கு ஒரு புது ஆட்சி அரங்கேறி இருக்கின்றது. புது ஆட்சிக்கு 42 சதவீதம் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. 58% வாக்குகள் வெளியே இருக்கின்றது. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், இது எல்லாமே இந்த ஜனாதிபதிக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கல. முழுமையான ஆதரவு கொடுத்திருந்தா 50% மேல எடுத்திருக்கணும். அப்ப இந்த ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் அவர்களும் சலைத்தவர் அல்ல. அவரும் 43 லட்சம் வாக்கு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறார். ஆகவே நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா அந்த ஓட்டு அடிப்படையில் இந்த முறை அரசாங்கத்தை அமைக்கிற பவர் நமக்கு வரும். 113 சீட்டுக்கு மேல வாங்குற அதிகாரம் நம்மளுக்கு வரும். அப்போ ஜனாதிபதி அவராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தை ஆட்சி செய்கின்ற அதிகாரம் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வரும். அதிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி அங்கம் வைக்கும். அதிலே மலையக மக்கள் அங்கம் வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு ஆணித்தரமாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் பங்காளியாக இருக்கணும். அப்பதான் நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம். எங்களுடைய 3 படை வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் இழக்க முடியாது. யாரால் வந்து என்ன இரவரவா வந்து வீடு வீடு பேசி மாட்டேன்னு சொன்னாலும் எங்க மக்களுக்கு தெரியும். தேர்தலிலே பலர் போட்டியிடாமல் விலகிவிட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு மக்களை நேரடியாக சந்திக்க முடியாது, அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று தோல்வி பயத்தின் காரணமாக போட்டியிடவில்லை. ஆனால் தைரியமாக போட்டியிடுகிறோம். இதற்கு காரணம் என்ன? நாங்கள் உள்ளவாதிகள் அல்ல, திருடர்கள் அல்ல, ஏமாற்றுக்காரர்கள் அல்ல. நாங்கள் மக்களோட மக்களாக இருந்து சேவை செய்திருக்கோம் என்று அந்த தைரியத்தோடு சுத்தமான கரத்தோடு நாங்கள் கலந்துரையிருக்கிறோம். காசாவின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 29 கொல்லப்பட்டுள்ளனர். காசாவின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 29 கொல்லப்பட்டுள்ளனர். ஒரு வாரத்துக்கு முன்னர் இஸ்ரேலிய படையினர் காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஜபாலியாவை குறிவைத்து தாக்குதல் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். ஹமாஸ் அந்த பிராந்தியத்தில் மீண்டும் தமது கட்டமைப்புகளை ஸ்தாபிக்க முனைவதை தடுப்பதற்காகவே யுத்த தாங்கிகளுடன் அந்த பிராந்தியத்தை சூழ்ந்ததாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.